பண்டிகை காலத்தை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய கருத்துக்களும் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அரசாங்கம் சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது, அரிசிகளினுடைய விலை 100 குறைவாக சத்தோசவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல அத்தியாவசிய பொருட்களான 50 அதிகமான பொருட்களுக்கான விலைகளும் குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே சந்தோஷமான ஒரு விஷயம், நுகர்வோர் இந்த காலகட்டத்தில் பெரிய சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள், அதே நேரத்தில் பல பொருட்களுடைய விலையேற்றம் சம்பந்தமாக பல அதிருப்திகரமான முடிவு தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் இந்த தகவல் அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமாக அமைந்திருக்கும். இலங்கையில் 310 கிலோ எடை கொண்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதாவது இலங்கையில் அண்மை காலங்களாக இந்த மாணிக்க கற்களின் போது சந்தோஷமான பல விஷயங்கள் கிடைத்திருக்கிறது. நீல மாணிக்க கல் ஒன்று 310 கிலோ எடையில் கிடைத்திருக்கிறது. அதாவது 15,50,000 கேரட் பெருமதி கொண்ட இந்த மாணிக்க கல் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய மாணிக்க கல்லாக இலங்கையில் கிடைத்திருப்பது சந்தோஷமான ஒரு விஷயம். இலங்கையை பொறுத்தவரையிலும் இலங்கையில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த எதிர்காலத்தில் உலக சந்தையில் விற்பனை கொண்டு வருகின்ற பொழுது மிகப்பெரிய பெருமதியில் இதற்கு கிடைக்கப் போகிறது. எனவே இது எங்களுடைய அதாவது அந்நிய செலவாணியில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பகிக்கப் போகிறது. எனவே சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் இலங்கையர்களாக எங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற பொழுது பெற்றோர் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அவர்களுக்கு என்ன சாப்பாடு எந்த அளவில் எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். சிலருக்கு வந்து தெரிகிறது இல்லை. இப்போ அண்மையில் ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது, எதுல்கில அப்படின்னு ஒரு பகுதியில் 11 அதாவது 11 சிசு ஒன்றுக்கு வந்து வாழைப்பழ துண்டை கொடுத்துருக்காங்க. அது அவருடைய தொண்டை குழாயில் வந்து சிக்கினது பின்பதாக அவர் அந்த இடத்தில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பிறகு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார். எனவே தயவு செய்து பெற்றோர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு சில பொருட்கள் நிறைவடையும் 4 கிலோமீட்டர் பகுதியில் தான் இந்த கேபிள் கார் வரப்போகிறது. இதுக்கு மொத்தமாக 55 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 30 வருட குத்தகைக்கு தான் இந்த கேபிள் கார் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் நோர்லியாவுக்கு நீங்க சுற்றுலா போறதா இருந்தா இந்த கேபிள் கார்ல ஏறி அப்படி ஒரு ரவுண்ட் வரலாம். சரியா, மிஸ் யூனிவர்ஸ் யார் அப்படின்ற சந்தோஷமான ஒரு விஷயம் இப்பொழுது ஆசிய நாட்டவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த வருடம் 2021 மிஸ் யூனிவர்ஸாக அருணாச்சல் கவுர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வந்திருக்காங்க. இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, இந்தியாவினுடைய பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஏற்கனவே 1994 சுஷ்மிதா சென் வென்றிருந்தாங்க. அதுக்கு பிறகு லாரா தத்தா அவங்க வந்து 2000 வென்றிருந்தாங்க. எனவே 21 இடைவெளிக்கு பிறகு இந்தியாவுக்கு இந்த மகுடம் கிடைத்திருப்பது சந்தோஷமான ஒரு விஷயம். எதிர்காலத்தில் இவங்களை நிறைய திரைப்படங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் உலகத்தில் நாட்டில் நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், சக்தி எஃப்எம் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வரும்.